வணக்கம். பிபி விஷன் உங்களை வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபுட் ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஆம்பூர் பிரியாணி, காஞ்சிபுரம் இட்லி, பழனி பஞ்சாமிர்தம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காரைக்குடிக்குன்னு தனியாக உணவு பாரம்பரியமே இருக்கு. அதுதான் செட்டிநாடு உணவு வகையன். அப்படி ஒரு சிம்பிள் செட்டிநாடு உணவு வகையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரைக்குடி முட்டைக்கறி. ஒரு 10 முட்டையை பாயில் பண்ணி மசாலா ஏறுறதுக்காக கத்தியால் கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, ஜாதிபத்திரி, மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காய்ந்த குண்டு மிளகாய், கருவேப்பிலை, கல்லுப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கால்வாசி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, முந்திரி சேர்த்துக்கோங்க. அது ரோஸ்ட் ஆகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர் கிடைக்கும். அதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. அது ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மையை அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி முழு மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அந்த தாளிப்பில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற செட்டிநாடு மசாலாவை போட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற முட்டையில் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கிரேவியில் போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை கிரேட் பண்ணி அதில் போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை விட்டு இறக்குங்க. பயங்கர ஃப்ளேவரான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை கிரேவி தயார். இதை ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை இப்படி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மினி பிளெயின் ஊத்தாப்பம் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ தோசை மாவு எடுத்து சின்ன சின்னதாக ஊத்தாப்பம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ரெண்டு பக்கமும் குக் பண்ணி எடுத்தா
மினி ஊத்தப்பம் வித் காரைக்குடி முட்டை கறி தயார். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் முட்டையும் துருவி போட்டிருக்கேன். செட்டிநாடு முட்டை கறி மினி ஊத்தப்பம் அம்சமான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விபி விஷனோட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.